கடலூர் பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்கள் புதுச்சேரி வீராம்பட்டினம் கடலில் மீன்பிடித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வீராம்பட்டினம் மீனவர்கள் கடலுக்கு சென்று கடலூர் மீனவர்களை சிறைப்பிடித்தனர். படகை பறிமுதல் செய்து மீன்வள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இரு மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை வீராம்பட்டினத்தில் நடைபெற்றது. கடலூர் உள்ளிட்ட வேற்று மாவட்ட மீனவர்கள் புதுச்சேரி கடலில் மீன்பிடிப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புதுச்சேரி மீனவர்கள் குற்றம் சுமத்தினர். இருதரப்புக்கும் இடையே அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பக்கத்து கிராமத்து ஒரு 3-4-5 கிராமத்தில் இருக்கிறவங்க சேர்ந்துக்கின்னு இந்த கூக்கான் என்கிற கனவா பிடிக்கிறதுக்காக கூக்கான் என்ற ஒரு இதை வந்து சாதனத்தை பயன்படுத்துறாங்க. அது என்னன்னாக்கா வெறும் பிளாஸ்டிக்ங்கிற வந்து மண்ணை கட்டி போட்டு பாட்டில கட்டி போட்டு சவுக்க செத்தியை கட்டி போட்டு கடலை வந்து மாசு பண்றாங்க. அதில் யூரியா பை அதெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி தின்றாங்க. நாங்கள் போய் வலை விடுற நேரத்தில் அது வந்து வலையில மாட்டிக்கிட்டு பெரிய சேதப்படுத்துது. டெய்லியும் இந்த சேதப்படுத்திக்கிட்டு ரொம்ப நஷ்டத்தை உருவாக்கினிருந்தோம். இதை வந்து நாங்கள் எல்லா கிராமத்து எங்கள் பக்கத்து கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி நாங்கள் அந்த ஊருக்கிட்ட போய் தகவல் சொன்னோம். அந்த ஊரில் இருக்கிறவங்களும் அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சின்மேட்டு யாரும் அந்த கடல் பக்கமாக போகக்கூடாது, அந்த தொழிலை பண்ணக்கூடாது, நீங்கள் வேற எந்த தொழில் வேணால் பண்ணிக்கோங்க, அதனால வந்து கடலும் ரொம்ப வீணாகுது, மீன் தொழிலும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. இவங்க கேட்காம அந்த தொழிலை பண்ணின்னு இருக்காங்க. இதை நாங்கள் எவ்வளோ எத்தனை முறை சொல்லியும் கேட்காத பண்ணுறதால அவங்கள வந்து இன்னைக்கு காலையில் மீனவர்கள் போய் அவங்க தொழில் பண்ணும்போது அவங்கள மடக்கி பிடிச்சி இட்டுன்னு வந்து இங்கே பஞ்சாயத்து கட்டத்தில் உட்கார வச்சு அங்கே கடலூரில் இருக்கிற மீன்வளத்துறைக்கு தகவல் சொல்லி பாண்டிச்சேரியில் இருக்கிற மீன்வளத்துறைக்கு தகவல் சொல்லி அவங்களை வந்து பாதுகாப்பாக தான் பஞ்சாயத்து கட்டத்தில் உட்கார வச்சுருக்கோம். அவங்களுக்காக எந்த வித இதுவுமே நடக்காது. ஆனால் இந்த தொழிலை பண்ணாத அளவுக்கு கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் எங்கள் சகோதரர்கள் மாதிரி தான், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இது கொஞ்சம் முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம்.